தேசிய புவியியல் பயனர் சஞ்சிகையின் புதிய கணிப்பீட்டின்படி சுற்றுலா பயணிகளுக்கு உகந்த நாடுகள் தரப்படுத்தலில் இலங்கைக்கு 6வது இடம் கிடைத்துள்ளது. இலங்கையின் மத்திய மலை நாட்டில் உள்ள அழகிய தேயிலை தோட்டங்கள், மலைகள் மற்றும் பாரம்பரிய தலங்கள், அழகிய கடற்கரைகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இத்தரப்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தரப்படுத்தல் குறித்த அறிக்கை ஒன்றை தேசிய புவியியல் பயனர் சஞ்சிகை வழிவுகார் அமைச்சுக்கு அனுப்பி வைத்துள்ளது. உலக பாரம்பரியங்கள் என்ற அடிப்படையில் மணிகவும் என்ற பட்டியலில் இலங்கையின் மத்திய மலைநாடு உள்ளடக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டில் காணப்படும் அழகிய மலைகள், மூடு பணிகள், அதிர்ச்சி தரும் இயற்கை காட்சிகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் பண்டைய புத்த கோயில்கள் அம்சங்கள் என்பன இதற்கு தூண்டுகோளாக அமைந்துள்ளன. 2010 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் சுற்றுலாத்துறை 52% வளர்ச்சியை கண்டுள்ளது. 750,000 சுற்றுலா பயணிகளை கண்டுள்ள இலங்கை 2016 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்த்துள்ளது. இதனால் இலங்கையில் 2015 ஆண்டுக்கு முன் 30,000 ஹோட்டல்களை அமைக்க இலங்கை சுற்றுலா சபை எதிர்பார்த்துள்ளது.